வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தும் ஆரோக்கியமும் நிறைஞ்ச ஒரு பாலாக நமக்கு இருக்கும். பருத்தி பாலில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, அந்த மாதிரி இரும்பு சத்தும் இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா வயது பெண்களுக்கும் ரொம்ப ஏற்ற ஒரு பாலாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருத்தி கொட்டையை ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பருத்தி கொட்டையை தாங்க, பருத்தி கொட்டை இப்படிதான் இருக்கும். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு 2-3 தடவை அப்படியே கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம், இதில் தண்ணி ஊற்றிடலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. ஊற்றிட்டு இதை நைட் முழுக்க நமக்கு ஊறிடுங்க. இப்போ நம்ம நைட்டு பருத்தி கொட்டை ஊற வச்சுருந்தோம்லங்க, நல்லா ஊறிடுச்சு பாருங்க. பருப்பு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாதாம் பருப்பு, ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி நல்லா சூடு பண்ணி இதில் ஊற்றிடலாம். பாதாம் பருப்பில் தோல் உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பருத்தி கொட்டையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெறுமனே ஒரு சுத்து சுற்றிடலாம். இப்போ ஒரு சுத்து சுற்றியாச்சுங்க. இதில் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டோங்க. இப்போ நம்ம வடிகட்டுறதுல வடிகட்டிக்கலாம். இன்னும் கூட இந்த மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கலாங்க. பால் நல்லா திக்காக வந்து ஒரு தடவை வடிகட்டினா பத்தாதுங்க. இன்னொரு தடவையும் நம்ம அரைச்சி இது இந்த சக்கையை இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சி திரும்பியும் இன்னொரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ 2வது தடவை நம்ம போட்டு திரும்பியும் அரைச்சாச்சுங்க. இப்போ பிழிஞ்சு நம்ம எடுத்துடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைக்க தேவையில்ல. நமக்கு இப்போ நல்லா சக்க மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அரைக்க தேவையில்ல. இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டோம்னா காலையில் சரியா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பச்சரிசியை மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. நம்ம எதுக்கு பச்சரிசி சேர்க்குறோம்னா வெறும் பால் மட்டும் காய்ச்சும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வராது. நம்ம இதில் பச்சரிசி சேர்த்தாதாங்க கொஞ்சம் நமக்கு கெட்டிப்பட்டு வரும், இல்லை பால் ரொம்ப நீத்த போலவே இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்க பாதாம் பருப்பு, இதில் தோல் எடுத்துடலாம். அதையும் இந்த அரிசி கூட சேர்த்துக்கலாங்க. பாதாம் பருப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பாதாம் பருப்பு சேர்க்கலாம், நீங்கள் வேற அரிசி மட்டும் இன்னும் ஒரு கூட 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க அரிசியை. பாதாம் பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஞாபக சக்திக்கு. காலையில் நம்ம வெறுமனே 5-6 பாதாம் பருப்பை ஊற வச்சு தினமும் கொடுக்கலாங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் பாதாமும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நல்லா மையை அரைச்சிடணும், நல்லா அரிசி நல்லா மழமழை நல்லா மஞ்சிடணுங்க. இப்போ தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் திக்கானவே தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் நம்ம பருத்தி கொட்டை எடுத்தோம்னா ஒரு 1/2 மூலி அளவுக்கு நமக்கு தேங்காய் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதையும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் கூடவே நம்ம 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு சுத்து அரைச்சிட்டேன் தேங்காவை. இது கூட நம்ம சேர்த்து அரைச்சி வடிக்கிட்டோம்னா நமக்கு வாயில் ஆப்பிடாது. இது வந்து ஒரு துண்டு அளவுக்கு, இந்த சைஸ் துண்டு அளவுக்கு சுக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டிக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் நம்ம. நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருத்தி பாலை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சல்லடை பார்த்திங்கன்னா வடிகட்டுறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இதில் ரொம்ப நைஸாக இருக்கும். இதனால் இப்போ இன்னொரு தடவை இதில் வடிகட்டிக்கலாம் நல்லா.
இன்னும் ஏதாவது திப்பி இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடும். நைஸாக இருக்கிற வடிகட்டியில் இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாங்க. இப்போ இதில் வடிகட்டினதில் நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பருத்தி பால் காய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம பருத்தி பால் சேர்த்து அடுப்பில் காய்ச்சிட்டு இருக்கோங்க. இப்போ நமக்கு லேசாக சூடாகிட்டு வந்துட்டே இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசியும் பாதாமும் சேர்த்து அரைச்சி வச்சுருலாங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம், ஏன்னா நமக்கு அரிசியும் வேகணும். சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிக்கலாங்க பாலை. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து கலந்து விட்டுட்டுருங்க. பருத்தி பால் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாங்க. எல்லாரும் வீட்டில் சண்டே அன்னைக்கு இருக்குன்றதுனால அன்னைக்கு கூட காலையில் நம்ம எடுத்துக்கலாம். டீ காஃபிக்கு பதில் கூட இந்த பருத்தி பாலை நம்ம எடுத்துக்கலாங்க. நமக்கு பருத்தி பால் குடிக்கிறதுனால சளி இருமல்லாம் இருக்காது, இருந்துச்சுன்னா கூட நமக்கு காணாமல் போயிடும். ரொம்ப நல்லா சளி இரும்பலுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க பருத்தி பால் குடிக்கிறதுனால. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். நம்ம பூப்பே இதழ் காலத்தில் உளுத்தங்களிலாம் கொடுக்கலாங்க. அதே மாதிரி இந்த பருத்தி பாலும் கொடுக்கலாம். அதுமாரி மதர் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு அவங்களும் ரொம்ப எடுத்துக்கலாங்க. பருத்தி பால் ரொம்பவே நல்லது, பால் நல்லா கிடைக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் பால். அது பாலுடைய பச்சை வாசனை போகணும். நம்ம அதை மாதிரி போட்ட அரிசியும் நல்லா அரிசி அரைச்சி ஊற்றணும்ல, அதுவும் நல்லா வெந்து வரணுங்க நமக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நிமிஷம் அளவுக்கு நமக்கு நல்லா கொதி வரணும். கிட்ட இருந்து நல்லா கலந்து கலந்து விட்டுங்க, ஏன்னா பால் மேலே பொங்கி பொங்கி வரும். இப்போ நான் 100 கிராம் பருத்தி கொட்டைக்கு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 150 200 அளவுக்கு நமக்கு ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பருத்தி கொட்டை எடுத்துள்ள அதை கப்பாலே ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் க்ளீனாக இருக்குன்னா டைரெக்டாகவே சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்குங்க. சூடாக வெல்லம் சேர்க்கும் போது நமக்கு பால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வெள்ளத்தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்தும் நான் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா காய்ச்சிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இப்போ சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஊற்றி நமக்கு பால் காயக்கூடாதுங்க. இதில் தேங்காய் பால் பதில் தேங்காய் பூவை திருவியும் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சத்தும் ஆரோக்கியம் நிறைந்த பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.